Hi guys, I am Indra from 2nd B.Sc Chemistry. இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கொரோனா வைரஸ். எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்டையே போட்டு ஒரு உழுக்குழுக்கிட்டு இருக்க ஒரு வைரஸ். சரி, இதை கொரோனா வைரஸ், நாவல் கொரோனா வைரஸ், COVID-19 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கொரோனா வைரஸ் ஏன் பேர் இருந்துச்சு தெரியுமா? சன்னை சுற்றியும் அண்ணல் மாரி ஒரு லேயர் இருக்கும், அதை தான் நம்ம கொரோனோ அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி இந்த வைரஸை ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது, மைக்ரோஸ்கோப் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது, அந்த வைரஸை சுற்றியும் அண்ணல் மாரி ஒரு லேயர் இருக்குது, அதனால தான் இது கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறோம். சரி, கொரோனா வைரஸ் மாரி வேறு எந்த வைரஸும் ஆல்ரெடி இந்த வேர்ல்டில் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிடு இருக்கு. இதே ஃபேமிலியை சேர்ந்த ரெண்டு வைரஸ், சார்ஸ், மெர்ஸ். மெர்ஸுங்கிறது வந்து கேமல்லேருந்து நம்மளுக்கு அட்டாக் ஆன வைரஸ். நம்மளுக்கு எந்த அனிமல்லேருந்து அட்டாக் ஆச்சுன்னு தெரிஞ்சனால நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சரி, சார்ஸ் பார்த்தோம்னா அதேமாரி தான், பேட்லேருந்து நம்மளுக்கு அட்டாக் ஆன ஒரு வைரஸ், அதுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏன் இந்த கொரோனா வைரஸை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, இது எந்த அனிமல்லேருந்து நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆச்சுன்னு தெரியல, அதனால தான் நம்மளால் வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த வைரஸ் எது மூலியமாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பரவுதுன்னு பார்த்தா, ஏர் மூலியமாக பரவுது, ஏர்பான் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அட்டாக் ஆன பர்சன் நம்ம பக்கத்தில் இருந்து இரும்புனாலோ தும்புனாலோ அவங்கள்ட்ட இருக்க வைரஸ் நம்மகிட்ட வந்து அட்டாக் ஆகும், அப்புறம் நம்மளுக்கு டிசீஸ் வரும். சரி, இதுக்கு கண்ட்ரோல் பண்ணால் இது இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்குது. அதை ஐசோலேட்டட் பண்ணும், அட்டாக் ஆன பர்சனை தனிமைப்படுத்தி ஒரு ஐசோலேட்டட் ரூமில் வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்வயர் ஆகி வரலாம். சரி, அட்டாக் ஆன பர்சன்ஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம்னா, நார்மல் ஃபீவர் இருக்கும், கோல்டு இருக்கும், பாடி பெயின் இருக்கும், அப்புறம் த்ரோட் பெயின் வரும், அதுக்கப்புறமா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை டேமேஜ் பண்ணும், அப்புறம் நிமோனியா அட்டாக் ஆகும், அப்புறம் உள்ளே இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் டிசேபிள் ஆகி அதுக்கப்புறம் தான் டெத்து கொடுக்கும். இந்த வைரஸ் வந்து இப்படி ஏதோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். சரி, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இதே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முன்னாடியே சொன்னால ஐசோலேட்டட் பண்ணி அவங்களுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரி, இதுக்கு வேக்சினே கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச்ஐவி வேக்சின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஹெச்ஐவி வேக்சினாக கொரோனா வைரஸ் அட்டாக் ஆன பர்சனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஹெச்ஐவி வேக்சின் தான் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, இதே எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் இப்போ ரொம்ப அதிகமாக கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு, அதனால் சரி அங்கே ஃபஸ்ட்டு கொடுத்து அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்பிக்கையோடு இருப்போம், வாழ்வோம், பை.